ஃபுல்லாக பாய்ஸ்குள்ளே தான் படித்தேன். அங்கே போயிட்டு நான் அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்குறது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் எனக்கு இருந்தது. அசிங்கமாக பேசுவாங்க, நம்பர் கேட்பாங்க, மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நிறையா பார்க்குறோம், 9 வயசு குழந்தையே வந்து ரேப் பண்ணிட்டாங்க ரீசெண்டாக இப்போ பாண்டிச்சேரியில். ரேப்போட லெவல் வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு திருநங்கைகள் பண்ணுற ப்ராஸ்டியூஷன் கண்டிப்பாக ஒரு காரணம். ஒரு நைட்டில் ஒரு பைபாஸில் ஒருத்தி நிற்கிறா அப்படின்னா மினிமம் அந்த ரூட்டில் போகிற எத்தனையோ பேர் வந்து போகிறாங்க. இவங்களோட காமேச்சுகள்லாம் இங்கே தான் வந்து கொட்டிட்டு போகிறாங்க. ப்ராஸ்டியூஷன் தப்பு அப்படின்னா ப்ராஸ்டியூஷன் அவங்க நிற்கிறாங்கன்னா அங்கே வர ஆண்கள்லாம் யாரும். ஒயிட் காஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்து படித்து ஆணோ பெண்ணோ முன்னேறுறது எவ்வளோ கஷ்டங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அதுவே ஒரு திருநங்கையாக இருந்து முன்னேறதுனா இன்னும் எவ்வளோ கஷ்டங்கிறது கண்டிப்பாக ஒரு சில பேர் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவங்களோட லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் தெரிஞ்சுக்க போகிறோம். மாயா ஸ்ரீ அவங்க வந்து MIT ட்ரோன் ஆப்ரேட்டிங், MIT படித்து அவங்க எப்படி முன்னேறினாங்க, அவங்க லைஃப் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, MIT படித்து முன்னேறினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் கேட்க போகிறோம். மாயா எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபஸ்ட்டு மாயா ஸ்ரீ அப்படிங்கிற உங்கள் நேம் எதுக்கு அவங்க நேம் சஜஸ்ட் பண்ணுங்க? எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசை, ரெண்டாவது வந்து பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா வந்து மாயா அப்படின்னு சொல்லி வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிறப்பால் வந்து ஒரு ஆண் குழந்தையாக தான் நான் பிறந்திருக்கேன், அதனால் வந்து நேம் வேறு நேம் தான் வச்சாங்க. ஸோ லேட்டர் நான் இந்த மாதிரி அம்மாட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் சேஞ்ச் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு யாருக்குமே ஒரு ஷாக்காக தான் இருக்கும். இப்போ திருநங்கை சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பெரியவங்களாக இருக்கவங்க தான் பேர்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லப்போ நான் போய் எங்கள் அம்மாட்ட சொன்னப்போ இந்த பேர் தான் நீ பொண்ணாக இருந்தால் நான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அம்மாவே வந்து ஒரு செல்ல பேரை வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஸ்வீட் நேம்ஸ் மாதிரி அம்மா யூஸ் டு கால் மீ அஸ் கண்ணம்மா, கண்ணம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. லைக் என்னோட இன்ஸ்டாகிராமில் லைக் ஃபேஸ்புக்கிலலாம் கால் மீ கண்ணம்மா அப்படின்னு அம்மாவோட பேர் தான், அம்மா வச்சு பேர் தான் வச்சுருப்பேன். ஸோ பர்சனலாக மாயாஸ்ரீன்ற பேர் அம்மா கிட்டேன்னு வந்தனால அது ரொம்ப சென்டிமெண்ட்டில் டச் ஆகி அந்த நேம் தான். இப்போ மாயாஸ்ரீ அப்படிங்கிறது தான் உங்கள் நேம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் வந்து படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு நேம் இருந்திருக்கும். அப்போனா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக இருந்துச்சா? நேம் சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ்ன்றது பார்த்தீங்கன்னா வந்துட்டு முன்னாடி ஜென்ரேஷன்லேருந்து எங்களோட ட்ரான்ஸ்வுமென்ஸ்லாம் வந்துட்டு எஜுகேஷன்லேயோ இல்லை வந்து ஒர்க்கிங்லேயோ இவ்வளோ தூரம் வந்து முன்னாடி வரலை. ஏன்னா நிறையா வந்து காரணங்களால் ஒடுக்கப்பட்டிருக்காங்க. எங்கள் சமுதாயத்துக்கு அப்புறம் லைக் எங்கள் ஜென்ரேஷனில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணணும் இல்லை படிக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டு தான் நாங்கள் நேம் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இந்த நேம் சேஞ்சிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து எங்களுக்கு கடினமாக தான் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கெசட் காப்பி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவோட கெசட் காப்பியில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நேம் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு அவங்க வந்து சில ஆவணங்கள் கேட்பாங்க. நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட்டில் ஆரம்பித்து நம்ம 10th கம்ப்ளீட் பண்ண ஸ்கூலில் போயிட்டு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும், நம்ம காலேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா அது, நம்மளோட மார்க் ஷீட்டு, நம்மளோட டிசி எல்லாமே. இப்போ எல்லாமே எடுத்துகிட்டு ப்ரிப்பேர்டாக வந்து வீட்டை விட்டு வெளியே வர பர்சன்ஸ் நம்ம கிடையாது. ஸோ திரும்பி நாங்கள் படித்த ஸ்கூலில் போயிட்டு இந்த மாதிரி வந்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும், இல்லை நாங்கள் படித்த காலேஜில் போய் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும் அப்படின்னா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே நிறையா இருக்கும். நான் திருச்சியில் வந்து பிஷப் பீபர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ன்ற இதில் தான் நான் படித்தேன். நான் 11th 12th ஃபுல்லாக பாய்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். அங்கே போயிட்டு நான் அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்குறது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் எனக்கு இருந்தது. ஏன்னா நமக்கு ஸ்டாஃப்ஸாக இருந்தவங்களே நம்மளை வந்து நிறைய விஷயம் வந்து க்வெஸ்சன் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆகுது அப்படின்னா, ஒரு 5 பேர் நாங்கள் போகிறோம், ஒரு 5 பேருக்கு நேம் சேஞ்ச் பண்ண போகிறோம். இவ்வளோ சர்டிஃபிகேட், இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்கப்போ ஆப்வியஸ்லி இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, இவ்வளோ ரூல்ஸ் போடுறப்பல்ல எங்கள் கூட படிக்கணும்னு வர ஒரு 5 பேரில் ஒரு 2 பேர் நிற்போம், மீதி 3 பேர் வந்து இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி நேம் சேஞ்ச் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி திரும்பி வந்து தள்ளப்பட்ட தொழில்களான பாலியல் தொழிலுக்கோ இல்லை வந்து பெக்கிங்க்கோ வந்து ஆப்வியஸ்லி அவங்க போகிற நிலைமை தான் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிட்ட நான் என்ன ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா, நேம் சேஞ்சிங் ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாக்கி கொடுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஜெண்டர் கார்டுன்னு ஒரு கார்டு இருக்குது, அதில் எங்களோட பழைய பேர் ப்ளஸ் புது பேர் இருக்கும், இந்த ஒரு ப்ரூஃப் போதும் டிரான்ஸ் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இருக்க நேம்ஸ் வச்சு எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணி நேம்ஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மார்க் ஷீட்டில் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை வந்து எல்லா உரிமங்கள்லேயும் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் இந்த க்வெஸ்சன் பர்சனலாக நீங்கள் கேட்டதுக்கு. இதை பற்றி ஒரு பெரிய டீட்டெயில் போயிடுச்சு, பட் இதுதான் உண்மை. இப்போ கஷ்டப்படுறாங்க, ஒரு 5 பேரில் ஒரு 3 பேர் தான் அது போகிறாங்க, திருப்பி ரிவர்ஸில் சில பேர் பாலியல் தொழில் இல்லை பிச்சை எடுக்கிறதுக்கு வராங்கன்னு. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. முன்னாடி இருந்த காலகட்டத்தோட இப்போ வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருக்கு. படிக்கலாம், வேலை பார்க்கலாம், நிறைய பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, லாயர் ஆயிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இன்னுமே அந்த பாலியல் தொழிலோ பிச்சை எடுக்கிறதோ இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே அந்த அனுபவம் இருக்குது. ஸோ அது ஏன் இன்னும் அப்படியே இருக்காங்க, ஏன் மாறாமல் இருக்காங்க இன்னும்? எனக்கு உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களோ, ஆப்வியஸ்லி எல்லாருமே வந்து ஜாப்ல தான் இருக்காங்களா? இல்லை. ஸோ வேலை வாய்ப்புன்றது ஒரு ஆணுக்கோ இல்லை ஒரு பெண்ணுக்கோ ஒரு திருநங்கைக்கா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி போயிடுறாங்களான்னா கிடையாது. ஸோ படித்த படிப்பாக இருக்கட்டும்,
இல்லை வந்து அப்கமிங் டெவலப்மெண்ட்ல ஏதாவது ஒன்று உள்ள போகணும்னு நினைக்கிறப்போ ஒரு பையன் இல்லை பொண்ணுக்கே அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. இப்போ ஒரு இடத்துல தங்கி வேலை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அங்கேருந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு திருநங்கைக்கு ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கூட தங்க வைக்கிறதுல எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க. இல்லை ஒரு வேலை வாய்ப்புன்னு உள்ளே விடுறதுக்கு முன்னாடி இவங்களை ஜாப் கொடுத்தா இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களா, இல்லை வந்து அவங்களோட டிசிப்ளின் கரெக்டாக இருக்குமா, இந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு யோசிக்கிறாங்க. கொடுத்து பார்த்தா தானே தெரியும் எந்த அளவுக்கு நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ வந்து MIT போல ஒரு ரெப்யூட்டட் காலேஜ், இதில் யார் படித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் சார் படித்த காலேஜ் இது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி லெஜண்ட்ஸ் படித்த காலேஜில் நம்ம வந்து உள்ளே போகிறதே ஒரு பெரிய விஷயம். இதை நான் எப்போ வந்து நான் ஃபீல் பண்ண அப்படின்னா, நான் என்னோடய காலேஜ் திருச்சியில் வந்து முகமது இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜி, சேம் அதுவும் MIT தான். ஓகே, அங்கே போய் நான் என்னோடய கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்க போனப்போ எனக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸ்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, நீ தப்பு பண்ணிட்டேன் சேஞ்ச் ஆகி அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சேஞ்ச் ஆகலைன்னா தான் அது பெரிய எனக்கு ஒரு உறுத்தலாகவே இருந்திருக்கும். நான் ஆப்வியஸ்லி என்னோட எண்ணங்களுக்கும் என்னோடய உணர்வுகளுக்கும் நான் வந்து கட்டுப்பட்டு நான் சேஞ்ச் ஆகிட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி இப்படி சொன்னவங்க எல்லாமே நான் MIT வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, நம்ம காலேஜுக்கு நீ கெஸ்ட் லெக்சராக வர முடியுமா, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சா வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க முடியுமான்னு கேட்குறப்ப தான் எனக்கு இந்த காலேஜோட ரெப்யூட்டேஷன் எப்படின்றது தெரிஞ்சது. ஆப்வியஸ்லி இங்கே நான் படித்தேன், படித்து அங்கேயே வந்து செலக்ட் ஆகி அங்கேயே ஒர்க் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னு தெரியல. அப்படியே கொடுத்தாலும் வந்து கருணையின் அடிப்படையில் கொடுக்குற மாதிரி வந்து ரொம்ப லோ லெவல் சேலரிக்கு நிறைய வேலை வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்துட்டு பெக்கிங் இல்லை ப்ராஸ்டியூஷன்றது வந்து நீங்கள் பார்த்து தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு கட்டாயம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் எல்லாமே வந்து திருநங்கைகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங் மாதிரி விழிப்புணர்வு அடைஞ்சு நிறைய பேர் இப்போ ஒர்க் போயிட்டு தான் இருக்காங்க. என்ன மாதிரி பீப்புள் எல்லாமே இன்னும் சில பேர் வந்து அதில் இருக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, அவங்களோட தேவைகளை வந்து அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த ஜாப்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் போதியமான ஒரு சேலரி பேக்கேஜ் இந்த மாதிரிலாம் இல்லாதனால மேபி அது இருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. அது மாதிரி யாராவது உங்கள்ட்ட வந்து பார்த்துருக்கீங்களா, நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க நிறையா அப்படிங்கும் போது அது மாதிரி யாராவது உங்கள்ட்ட பிச்சை கேட்கும்போது இல்லை பாலியல் தொழில் பண்ணும்போதோ நீங்கள் அவங்கள்ட்ட ஏதாவது பேசியிருக்கீங்களா? எல்லா சர்ஜரிஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நானும் என் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருந்தேன் வந்தேன். ஸோ பெக்கிங் பண்ணுறவங்கள்ட்டையோ இல்லை ப்ராஸ்டியூஷன் பண்ணுறவங்களையோ பேசியிருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா நான் வாழ்ந்திருக்கேன் கூடயே. ஓகே, அதனால் வந்து ஆமாம் அவங்க கூட தான் இருக்கேன் இருந்திருக்கேன். ஆப்வியஸ்லி வந்து இந்த மாதிரி தொழில் பண்ண போகிற யாருமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு மனசு சந்தோஷப்பட்டு நம்ம பாலியல் தொழிலுக்கு போகிறோன்ற அந்த ஆனந்தத்தோடலாம் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கும் நான் சொல்லுவேன், எனக்கு இருக்க ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இதே கொஸ்டின் என்கிட்ட கேட்குறப்போ நான் சொல்லுவேன், இங்கே யாருமே உடம்பு சுகத்துக்காண்டி வந்து போய் ரோட்டில் நிற்கிறவங்க கிடையாது. ஓகே, அவங்களோட தேவைகளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அவங்க வந்து போய் ஒரு ரோட்லேயே நிற்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ உங்கள் கையில் சுத்தமாக பஸ்ஸுக்கு காசு இல்லை, யார்கிட்டயோ போய் ஹெல்ப் கேட்குறீங்க, அப்போ அந்த நிமிஷம் உங்கள் மனசு என்ன சொல்லும், ரொம்ப ஃபீல் பண்ணும், ரொம்ப ஃபீல் பண்ணும். அப்படி இருக்கப்ப ஒவ்வொரு திருநங்கையுமே வீட்டில் வந்து ராஜா வீட்டு கண்டு குட்டியாக வாழ்ந்த குழந்தைங்களா தான் இருப்போம், கண்டிப்பாக இன்க்ளூடிங் நானுமே தான். ஸோ வந்து ஒன்று வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி என் கையில் இருக்கிற மாதிரி ஒரு குடும்பத்துலேருந்து வந்த ஒரு குழந்தை தான் நானுமே. ஒருத்தவங்க கிட்ட போய் கை நீட்டி நம்ம காசு வாங்கணுன்றப்ப வந்து எப்படி சொல்றதுன்னா, நம்ம உள்ளே இருக்கிற ரத்தம்லாம் அப்படியே வந்து சுண்டி போகிற அளவுக்கு வேதனையாக இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி வளர்த்துருப்பாங்கன்னா, நம்ம வீட்டில் சாப்பாடு இல்லாமல் யாருக்குமே இருக்காது. நம்ம ஒரு நாலு பேர் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குற மாதிரியான குடும்பத்துலேருந்து இருப்போம். நம்ம சாப்பிட்றதுக்கு வேணும், துணி போட்டுக்கிறதுக்கு வேணும், வாழ்வாதாரத்துக்கு வேணும்னு போய் ஒருத்தவங்கள்ட்ட கை நீட்டுறப்ப எல்லாருமே வந்து கொடுத்துட்றவங்களா இருக்க மாட்டாங்க, அசிங்கமாக பேசுவாங்க, நம்பர் கேட்பாங்க, மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் எல்லா விஷயங்களையும் தாண்டி தான் வந்து ஒரு திருநங்கை அன்றாட வாழ்வில் வந்து ஒரு பேங்கிங் போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை ப்ராஸ்டியூஷன்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா, என்ன கேட்டால் அது நரகம் தான் சொல்லுவேன். ப்ராஸ்டியூஷன் தப்பு அப்படின்னா, ப்ராஸ்டியூஷன் அவங்க நிற்கிறாங்கன்னா அங்கே வர ஆண்கள்லாம் யாருக்கும் என்னமோ அந்த சமுதாயமே வந்து திருநங்கைகளால் தான் கெட்டு போகுதுன்னு நிறைய பேர் சோஷியல் மீடியாஸ்லாம் பேசுகிறப்பல்ல, எனக்கு வந்து இங்கே உட்காந்து பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வந்து ஆப்வியஸ்லி வருத்தமாக இருக்காது, கோவம் தான். ஏன்னா வந்து அங்கே ஒரு திருநங்கை நிற்கிறாங்க, நீங்கள் வந்து ரொம்ப நல்லவர், அவரை உங்களை பற்றி வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அசிங்க அசிங்கமாக போடுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களை க்ராஸ் பண்ணி போகணும். ஓகே, அங்கே நின்று நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஓகே, நீங்கள்லாம் இல்லைன்னா உங்களுக்கு அங்கே என்ன வேலை? ஆப்வியஸ்லி இப்போ நீங்களாம் வரனால தான் அவங்களுக்கு அங்கே நிற்கணுன்ற இது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ வந்து அவங்க கெட்டவங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து போகிற நீங்களும் கெட்டவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும். அதான் ஒரு ஃபேக்ட். இன்னும் சொல்ல போனால் வந்து இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியாஸில் வந்து நிறையா பார்க்குறோம், 9 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணிட்டாங்க ரீசெண்டாக இப்போ பாண்டிச்சேரியில், அதுக்கெலாம் நிறையா நான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருந்தோம். ஸோ ரேப்போட லெவல் வந்து நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ அது வேறு விஷயம், ரேப்போட லெவல் வந்து மேக்ஸ் டு மேக்ஸ் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு திருநங்கைகள் பண்ணுற ப்ராஸ்டியூஷன் கண்டிப்பாக ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு நைட்டில் ஒரு பைபாஸில் ஒருத்தி நிற்கிறா அப்படின்னா மினிமம் அந்த ரூட்டில் போகிற எத்தனையோ பேர் வந்து போகிறாங்க, இவங்களோட காமேச்சுகள்லாம் இங்கே தான் வந்து கொட்டிட்டு போகிறாங்க. அப்போ இவனுங்கள்லாம் வந்து இவங்களும் இல்லாமல் விட்டால் எவ்வளோ ரேப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இதுமாதிரி காம ரக்கல்கள் எச்சைகள் இதுமாதிரிலாம் வந்திருக்காங்க சொல்லிட்டு, ஸோ அதுமாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா எதுவும்?
உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது நடந்திருக்க இன்சிடென்ட் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி ஒரு பாஸ்ட் எல்லாத்துக்கும் இருக்கும் நான் முன்னாடி சொன்னேன். ஸோ நார்மலாகவே நானும் வந்து என்னோடய வீட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பெக்கிங் பண்ணியோ இல்லை இது பண்ணியோ தான் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்ட நிலமையில் தான் நானும் இருந்தேன். லைக் எப்படின்னா நார்மலாக வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் நின்னால் தான் ஆண்கள்லாம் உங்களை வந்து ஒரு மூகப்பொருளாக பார்ப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நார்மலாக ஒரு ஷாப்புக்கு போகிறப்பையோ இல்லை ஷாப்பிங் மாலுக்கு போகிறப்பையோ ஒரு தேட்டருக்கு போகிறப்பையோ அந்த பாலியல் சீண்டல்களுக்கு ஈஸியாக உள்ளாக்கப்பட்டுருவோம் நாங்கள் எல்லாமே. என்னமோ பார்த்தாலே வந்து டேக் தொங்குற மாதிரி எடுத்தோன்னே நம்மளை அப்ரோச் பண்ணுறதுக்கு பயப்பட மாட்டாங்க. இதே ஒரு பொண்ணு போகுது அப்படின்னா பேசினா ஏதாவது பிரச்சனை ஆகிடுமோன்னு யோசிக்கிறவங்க கூட நாங்கள் ட்ரான்ஸ் அப்படின்னு தெரிஞ்சால் தைரியமாக வந்து ஏதாவது பேசுறது நம்பர் கொடுங்கன்னு கேட்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் தைரியமாகவே பண்ணுவாங்க. இப்போ வந்து பேக் டு உங்கள் ஸ்கூல் லைஃப், உங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அப்போதைக்கு உங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சு, நீங்கள் இதை மாறணுங்கிறதுக்கான உங்களுக்கு என்ன உள்ள தோணுச்சு? 11th 12th படிக்கிற டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி சீரியல்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ஆமாம். அப்போ அந்த சீரியல்ஸ்லாம் பார்த்தா அதில் கட்டுற மாதிரி புடவைலாம் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்து அம்மா கட்டுறதுக்கு முன்னாடி நான் ஒரு தட்டி கத்தி பார்த்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எப்போனா நான் காலேஜ் முடிக்கிறதுல ரொம்ப கன்ஃபார்மாக இருந்தேன். ஓகே. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீ வந்து ஒரு ட்ரான்ஸ்னு சொல்லி நீ சொல்கிற, அப்போ ஃப்யூச்சரில் நீ ரோட்டில் தான் நிற்பியா, நீ வந்து கை தங்க தட்டி காசுலாம் கேட்பியா அப்படின்னு சொல்லி கேட்க. ஏன்னா கிளாஸோட டாப்பர் தான், ஆப்வியஸ்லி நான் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நான். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் எஜுகேஷன் ரிலேட்டடாக வந்து நிறைய நான் வந்து ப்ரௌட் மூமெண்ட்ஸ் எனக்கு நிறையா இருக்குது. ஆப்வியஸ்லி வந்துட்டு அந்த மாதிரிலாம் கேட்குறப்ப நான் அன்றைக்கே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கிடையாது நான் வந்து மற்றவங்கள மாதிரி இருக்கேன் இல்லை, அதை தாண்டி எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்குது, கண்டிப்பாக நான் என்னோடய கோல் நோக்கி போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா வந்து ஒரு லெவலுக்கு அப்புறம் என்னால் காலேஜ் போக முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நம்ம சேஞ்ச் ஆகணும். ஏன்னா எல்லாமே பார்க்குறவங்க எல்லாமே இப்போ கிளாஸாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க நம்ம பேசுறதுலையோ இல்லை நம்ம நடக்கிறதுலையோ. ஏன்டா இந்த மாதிரி அந்த நிறைய தமிழகத்தில் யூஸ் பண்ணுற ஃபெமிலியரான வேர்ட்ஸ் வச்சு ஏன்டா அந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஒரு லெவலுக்கு அப்புறம் நான் பொண்ணு தான், நான் பையன் கிடையாது. ஸோ அப்போ என்னோடய ஐடென்டிட்டியை நான் சேஞ்ச் பண்ணணும், என்னோடய அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணணும், ஆக்சுவலாக நான் என்னவோ அந்த உருவத்துக்கு நான் மாறணும் அப்படின்ற ஒரு வாய்ஸ் நமக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அப்போயுமே நான் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் அப்படின்னா, ஆப்வியஸ்லி நம்ம எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வெளியே வரணும், இல்லைன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிடுவோன்றது எனக்கு ரொம்ப ஒரு ஐடியாலஜியாக இருந்தது. ஸோ நம்ம கையில் டிகிரின்னு ஒன்று இருக்கப்போ கண்டிப்பாக அது ரிலேட்டடாக நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் வீட்டிலேருந்து வெளியே வந்தேன். இப்போ நீங்கள் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா பியூட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துன்னு சொன்னீங்க. பொதுவாக பெண்களோட பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க தான் வந்து ரொம்ப பியூட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் பெண்களோட டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகள் இவ்வளோ காஸ்மெட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது காரணம்? பசங்களுக்குலாம் ஒன்லி பேண்ட் ஷர்ட் தான், எவ்வளோ மாடர்னாக போட்டாலும் அவங்களால ஒரு செலிப்ரேஷனாக பேண்ட் ஷர்ட் போட முடியும், அதை தாண்டி என்ன கோட் ஷர்ட் போட முடியும். பட் பொண்ணுங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, சாரீஸ் இருக்குது, ஹாஃப் சாரீஸ் இருக்குது, சல்வார்ஸ் இருக்குது, லைக் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸில் வேர் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போது வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நம்மளை சப்ரஸ் பண்ண ஒரு விஷயம், ரொம்ப வந்து அடக்கி வச்ச ஒரு ப்ரெஷர் குக்கர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணால் எப்படி வெடிக்குமோ அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு அப்புறம் வந்து நம்ம அடக்கி வச்ச ஆசையெல்லாம் வந்து நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி நம்ம பண்ணிக்கலாம். நம்ம பொண்ணாக மாறினதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்று நான் என்னை பார்க்குறப்ப ஐ யூஸ் டு அட்மயர், என்னோடய கண்ணை பார்த்து நான் ஆசைப்படுவேன். அந்த கண்ணில் ஒரு காஜல் வச்சு, ஒரு ஐலைனர் வச்சு, ஒரு மஸ்காரா வச்சு பார்த்தா ஒரு அழகாக இருக்கும், லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும். நீங்கள் வந்து பொண்ணுங்களை விட அப்படின்னு சொல்கிறீங்க, பொண்ணுங்களை மாதிரி தானே நாங்களும். ஸோ ஆப்வியஸ்லி அவங்கள விட நீங்கள் அதிகமாக மேக்கப்பில் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அப்படின்னு. இப்போ நான் அதிகமாக உண்மையாகவே மேக்கப் போடல, ஜஸ்ட் கண்ணுக்கும் உதட்டுக்கும் தான் நான் போட்டிருக்கேன், ஃபேஸ்க்கு நான் எந்த மேக்கப்பும் நான் யூஸ் பண்ணல. லைக் நார்மலாக நான் ஸ்க்ரோல் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டா பேஜஸ்லேயுமே கூட வந்து பியூட்டி டிப்ஸ் நிறையா வரும், ஹெல்த்தியாக எப்படி இருக்கிறது, ஃபேஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஸ்கின்னை எப்படி வந்து லைவ்லியாக ரொம்ப வந்து அழகாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி வந்து பியூட்டி கான்ஷியஸாகவே தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு ஆசைப்பட்டு இந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதுக்கு உயிரூட்டுறதுக்காக தான் சேஞ்சாக இருக்கும். இப்போ ஆப்வியஸ்லி இது பண்ணாமல் என்ன பண்ண போகிறோம், என்னை வந்து மற்ற திருநங்கைகளோட கதை கேட்குறப்போ கொஞ்சம் பயமாக இருக்கும். சொசைட்டி பார்த்து பயப்படாத அவங்களும் யாராலும் கண்டிப்பாக வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஃபர்டிலிட்டியில் தான் எவ்வளோ உமன் இருக்காங்க, அவங்களுக்கும் கல்யாணம் ஆகுது. அவங்களோட தாட் ப்ராசஸில் ஒரு திருநங்கைனா வந்து இவ்வளோவாடா உள்ளே வச்சுருக்கீங்க வன்மத்தை அப்படின்ற மாதிரி வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க, செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணுவாங்க, இப்படிலாம் அவங்களோட மைண்ட்